இந்த மாக்கப்பா ஆனந்த் இருக்காங்க, அவன் வந்து நாங்கள் கோயம்புத்தூர்ல வேலை பண்ணும்போது தசாவதாரம் படம் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் போய் படம் பார்த்துட்டு வரோம். படம் பார்த்துட்டு எங்கள் ஸ்டேஷனில் சொல்லிட்டாங்க, படம் பார்த்துட்டு படம் எல்லாருக்கும் பிடிச்சது, எல்லாரும் வந்து படத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ ஷோவில் போய் உடனே சொல்லுங்கள் அப்படின்னு. இவன் போயிட்டு ஷோவில் சொல்கிறான், அவன் ஷோ தான் ஃபஸ்ட்டு சாயங்காலம் ஷோ, படம் பார்த்துட்டு வரோம். ஷோவில் போயிட்டு இந்த படத்தில் கமல் சார் செம்மையாக வேஷம் போட்டிருக்காரு, 10 வேஷம், அதுலேயும் இந்த நெப்போலியன் வேஷம் சூப்பராக இருந்தது. அவன் வந்து வேறென்டே பண்ணல, அவனுக்கு நிஜமாலே அது எது வேஷம் அந்த அளவுக்கு தான் அவனுக்கு சினிமா நாலேஜ். அதுக்கப்புறம் ஒன்னதான் நான் பாக்குறேன், அந்த பையன் சின்ன தெரியும், அந்த பையனை அந்த பையனோட பெட்டரா நல்லா இருக்க முடியுமான்னு தெரியல. நான் அவனோட ஃபேன் ஆயிட்டேன் ஆக்சுவலா, ஏன்னா ஒரு அந்த பையன் பேசும்போது அவ்வளவு உண்மை பீரியட் அடிக்குது. ஒரு பையன் வந்து கடைசியில் அந்த வீடியோ எல்லாத்துலயும் இதுதானே முடிப்பான், இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்றேன், அதனாலதான் நீங்க வந்து விலை கம்மியான இடத்துல இந்த சோஃபா வாங்கணும், 10,000 தான். மத்த இடத்துல போனீங்கன்னா 24 லட்சம் ரூபாய் கேட்பாங்க, 24 லாக்ஸ், ஆனா நாங்க 10,000 கொடுக்குறோம், நல்ல குவாலிட்டி பாருங்க, உங்களுக்காக தான் காலைல 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாத்துருக்கேன் அந்த பையன், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3:30 நான் இன்னைக்கு எழுந்துக்கிட்டேன், 3:30 ஏன் எழுந்துக்கிட்டேன் நீங்க கேட்கலாம். மத்த கடையெல்லாம் சோஃபாவை கிளீன் பண்றதுக்கு ஆளுங்க வச்சிருப்பாங்க, ஆனா எங்க கடையில் நானே கிளீன் பண்ணுவேன். நாங்களே பண்றதுனால எங்களால எது வேணாலும் பண்ண முடியும், எந்த மெட்டீரியல் நீங்க காமிச்சாலும். சோ அப்பாக்கு ஆன்லைன்ல போய் டிசைன்ஸ் எடுத்து 6:00 கடைக்கு போவேன், கணக்கெல்லாம் பார்த்துட்டு அங்க இருக்கிற கஸ்டமரோட இன்டராக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கடையில இருந்துட்டு அப்பாவும் நானும் கடையை போட்டுட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ். மத்த கடையெல்லாம் வெளில இருந்து ஆளுங்க வச்சு க்ளோஸ் பண்ணுவோம், ஆனா நாங்களே க்ளோஸ் பண்றதுனால காஸ்ட் ரொம்ப கம்மி, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் நாங்க உழைக்கிறோம். சோ நீங்க வாங்க வேண்டிய சோஃபா கடை எங்க கடை. உண்மையாவே அந்த பையன் வந்துட்டு இதை பார்த்தானா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். நேத்தி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்துட்டு பாலானோட பெரிய ஃபேனு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்க கூட வந்துட்டு ஷோ பண்ண அப்படிதான். நீங்களே கண்டிப்பா பெஹின்வூட்ஸ் எப்படி நீங்க இன்னும் அவனை விட்டு எடுத்துட்டானே செலிப்ரேஷன் பண்ணிட்டு ஓபனிங் பஞ்சு போட்டு ஆரம்பிச்சிருப்பமே. ஓ அந்த பையனோட பண்ணிட்டீங்க. ஒரு மனசாட்சி எல்லாம் விக்க சொல்றீங்களா, சொன்னீங்க அண்ணாச்சி சலூன், சிங்கப்பூர் சலூன். இப்ப இதுக்கு நீங்க வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்றீங்களா? அண்ணாச்சி இது இவன் வந்துட்டு அண்ணாச்சி சலூன். நீ ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட். ஓ சலூனுக்கு சலூன் போட்டி. இப்ப இப்ப நான் கஸ்டமர். இதுல வந்து நம்ம இது பண்றோம், நீங்க சிங்கப்பூர் சலூன் ப்ரோமோட் பண்றீங்க, நான் உங்க சலூன்ல இருக்கேன். அண்ணாச்சி சலூன். ஓகே, சிங்கப்பூர் சலூன். உங்க பேரு சார், கஸ்டமர் சார்? சார் வணக்கம் சார். சார் எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட் மாறி உங்ககிட்ட மறைச்சி ஒரு கட்டிங் வச்சிருக்கேன்.